அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவருடைய இரவு உணவு விழாவை நாம் இன்றைய தினம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தில் நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாளை நாம் மிக விமரிசையாக கொண்டாடுகிறோம். ஆண்டவன் தன்னுடைய உடலை, இரத்தத்தை நமக்கு உணவாக, பானமாக கொடுத்திருக்கிறார். கடவுள் நினைத்திருந்தால் வேறு எதையாவது கொடுத்திருக்கலாம். ஏன் தன்னுடைய உடலை உணவாக, இரத்தமாக, பானமாக ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், உணவு உறவுக்கு செப்பனிடுகிறது. உணவு எப்பொழுதுமே உறவை வளர்க்கின்ற ஒரு அருமையான நிகழ்வை உருவாக்குகிறது. அதனால்தான் சுப நிகழ்ச்சி, மற்ற நிகழ்ச்சி எல்லாம் உணவிலே மையப்படுத்தி எல்லோரையும் அழைத்து உணவை கொடுக்கிறோம். இந்த உணவே உறவுக்கு வெளிப்படையாக, வெளிப்பாடாக இருக்கிறது. அதனால்தான் கடவுள் தன்னுடைய உடலை உணவாக, தன்னுடைய இரத்தத்தை பானமாக கொடுக்கிறார். உன்னோடு இருக்கின்ற உறவை நான் மேன்மைப்படுத்தி கொள்கிறேன். மனிதனாக இருக்கின்ற நீ, கடவுளாக இருக்கின்ற நான், இருவரும் உறவோடு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய உடலை உணவாக, இரத்தமாக, பானமாக கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த குருத்துவம் மிக முக்கியமான ஒன்று. கடவுள் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு எடுத்துரைப்பது இதுதான். குருத்துவத்தின் மூலமாகத்தான் இறைவனை நாம் பிரசன்னப்படுத்த முடியும் என்பதை கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, குருத்துவத்தை நாம் கண்டிப்பாக மதிக்க வேண்டும். குருத்துவ நிலையில் இருப்பவர்களை நாம் மதிப்புக்குரியவர்களாக நடத்தும் பொழுதுதான் கடவுள் நம்மை பார்த்து பெருமையாக நினைக்கிறார். கடவுளே தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் அர்ச்சித்து ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த குருக்களை நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விவிலியத்திலே நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவே கடவுளை பிரசன்னப்படுத்துகின்ற குருக்களினுடைய கரங்கள் அர்ச்சிக்கப்பட்டவை. இந்த குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. எனவே குருக்களையும் நற்கருணையையும் நாம் ஒன்றாக பார்க்கின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். கடவுள் அதை எதிர்பார்த்து நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்வை நல்ல முறையிலே அர்ப்பணிப்போம், குருத்துவத்தை மேன்மைப்படுத்துவோம், நற்கருணையை, கடவுளுக்குரிய மரியாதையை சிறப்பாக கொடுத்து நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.